What are you doing, Eva? எங்க போயிட்டு வர மது? நான் உன்ன குத்தம் சொல்ல மாட்டேன், ஏன்னா வயசு அப்படி. நல்லதெல்லாம் கெட்டதா தெரியும், கெட்டதெல்லாம் நல்லதா தெரியும். மது, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீ பிளஸ் டூ படிக்கிற, அஃப்கோர்ஸ் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா உங்க அப்பாக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா? ஆனா இது வரைக்கும் யாரையும் அவர் வீட்டுக்குள்ள சேர்த்ததே இல்ல. யாரை வெளியே பார்த்தாலும் ஒரு ஹாய் ஹலோ அவ்வளவுதான். மது, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும். கரெக்ட். நல்ல ஃப்ரெண்ட்ஸை நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கணும், தேவையில்லைன்னா தூக்கி போட்டுடணும். எப்படி பா தூக்கி போடுறது? ஜீப் வச்சு ஆலையை க்ளோஸ் பண்ணிடலாம்ல. நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாத உங்களை அப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மது, யார்கிட்ட பேசுறேன் தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? தெரிஞ்சுதாம பேசுறேன். எங்க நட்பா தப்பா புரிஞ்சுகிட்டு மகேஷ ஜீப் வச்சு கொல்ல பார்த்த அவரை அப்பா இல்ல ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டேன். நீ மதிக்க மாட்டமா? மதிக்க மாட்டேன். நீ அவனோ அன்னைக்கு பூ பறிச்சிட்டு இருந்தீங்க, அன்னைக்கு கேட்ட நட்பு நீங்க, அதை நான் நம்பினேன். அன்னைக்கு ஆடிட்டோரியத்துல ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஆடிட்டு இருந்தீங்க, அன்னைக்கு கேட்டேன் அதை நட்பு நீங்க, அதையும் நான் நம்பினேன். கொற்ற மழையில ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வந்து நிக்கிற, இத கேட்டா நட்புங்கிற, இதையும் நான் நம்பணுமா? பெத்தவங்களை ஏமாத்துற வார்த்தைக்கு பேர் தான் நட்பா? இனிமே நீ அவனை பார்க்க கூடாது. முடியாதுப்பா. எப்ப எங்க நட்பை கொச்சப்படுத்தி அவனை கொல்ல பாத்தீங்களோ அப்பவே அவ மேல எனக்கு காதல் வந்துருச்சு. நீ யாரோட பழகணும், உன்னை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியவன் நான். இல்லப்பா, கொஞ்ச நாள் வரைக்கும் தான் ஒரு பொண்ணு பேரண்ட்ஸோட வாழறா, மீதி நாள் அவ ஹஸ்பண்டோட தான் வாழறா. அதனால அத டிசைட் பண்ற உரிமை பொண்ணுக்கு மட்டும் தான் இருக்கு. சென்ட் பர்சன் கரெக்ட் மது. எந்த பொண்ணுக்கும் இருக்கிற நியாயமான உணர்வு இது. வாயமுறாணி, அவளுக்கு மரமாமணி. இவளை கட்டி கொடுக்கறதுக்காக நான் உங்க அக்காவை மலேசியால இருந்து உன வர வச்சிருக்கோம், நீ என்னமோ அவ பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. நீங்க ஆசைப்படலாம் மாமா, ஆனா அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல. அறிவு கட்டதனமா பேசாதரா. வயசு கோளாறுல அவ பேசுறது ஆசைன்னு எடுத்துக்கிறதா? இது வயசு கோளாறு இல்லக்கா, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் வர்ற கோளாறு. ஐ மீன், காதலுங்கிறது நார்மலான நியாயமான கோளாறு. இவனுக்கு தான் அத கோளாறு அடிச்சு போல இருக்கு. கரெக்ட். அவளுக்கு நாங்க புத்தி சொல்லிக்கிறோம், நீ போய் குளி. முடிஞ்சா எலுமிச்சை பழத்தை தேய்ச்சு குளி. ஓகே 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 ஓகே. டோன்ட் வரி மது, எல்லா பேரண்ட்ஸும் காதலுக்கு சிவப்பு கொடி தான் கட்டுவாங்க, ஆனா காலம் ஒரு நாள் பச்சை கொடி காட்டும். ஓகே. என்ன பண்றது? உங்க அம்மாவை பிள்ளைங்களா இருந்து நாங்க பாத்துக்கிறோம்டா, ஆனா மது இப்ப விட்டுனா எப்பயுமே உனக்கு கிடைக்க மாட்டா, ஞாபகம் வச்சுக்க. டேய் மகேஷ், இன்னைக்கு ராத்திரி நம்ம மது வீட்டுக்கு போறோம்டா. செல்வி, நீ உடனே போய் மது ரெடியா இருக்க சொல்லு. போ. சரிடா. சீக்கிரம் வாங்கடா. தண்ணி சாப்பிடுங்க, மூச்சு வாங்குதா? கொஞ்சம் குடிங்க. ஓடி போறீங்களா?
மது, இது வேகத்தால சாதிக்க வேண்டிய விஷயம் கிடையாது, விவேகத்தால சாதிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு நீங்களா ஓடி போறது, இன்னொன்னு நான் சொல்றத கேக்குறது. ஊரை விட்டு ஓடி போனீங்கன்னா உங்க அப்பாவுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு சந்தன் ஜெயந்தை விட்டு ஊர்ல எங்க போனாலும் தூக்கிட்டு வந்து நான் இல்லைனாலும் வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. ரெண்டாவது ஆப்ஷன், இப்போதைக்கு என்னதான மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நானும் ஒத்துக்கிறேன், நீயும் ஒத்துக்கிற மாதிரி நடி. ஆனா கல்யாணம் நடக்காது, கல்யாணத்துக்கு முன்னால நீங்க இந்தியாவிலே இருக்க மாட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் மலேசியாவில தங்குற அளவுக்கு பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சு வச்சிடறேன். அங்கேயே உங்களுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிடுறேன், சந்தோஷமா இருங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்க அப்பா முடிச்சுக்கிட்டா எந்த சாய்ஸுமே இல்லாம போயிடும். கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னால உங்களை பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறது என் பொறுப்பு, போதுமா? சரி மாமா. வந்ததும் வந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்க, பேசிட்டு மட்டும் வாங்க. ஓகே மகேஷ். ஸ்டாக் எவ்வளோடா இருக்கு? அது 10-15 லோடு ரெடியா இருக்கு மாமா. கோயம்புத்தூருக்கு லோடு அனுப்பிச்சியா? அனுப்பிச்சிட்டேன் மாமா. சரி, சென்னைக்கு ஒரு லோடு அனுப்பிச்சிரு. சரி மாமா. மதுவோட கல்யாண வேலை நிறைய இருக்கு. ம், சந்தா நீ கோயம்புத்தூருக்கு போய் கல்யாணத்துக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க சார். நிறைய விஐபிஸ் எல்லாம் வருவாங்க. சரி மாமா. ஊட்டி குன்னூர்ல இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ணிட. மாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இது நம்ம வீட்டு கல்யாணம், சும்மா ஜாம் ஜாம் நடத்திடலாம். வர. சரிங்க மாமா. ஜெயன், என்னடா எங்க மாமா பொண்ணு எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்த, இப்ப வேற யாருக்கா கட்டி கொடுக்க போறாங்க? நீங்க சந்தோஷமா தலையாடிட்டு இருக்க. டேய், இந்த கல்யாணத்துல நான் தான் மாப்பிள, என் மாமா முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான். கல்யாணத்துக்காக ஊர் ஜனங்கள்லாம் கூடியிருப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாள் ராத்திரி அந்த மாப்பிளைய நான் போட்டு தள்ள போறேன். மணமேடை வரைக்கும் போய் இந்த கல்யாணம் நின்று பார்க்க என் மாமா விட மாட்டாரு. என் காலை பிடிச்சி என் பொண்ணை கட்டிக்க மாப்பிள கட்டிக்க மாப்பிளன்னு கெஞ்சுவாரு. அதுக்கப்புறம் நான் தான் மாப்பிள. மச்சான் நீ கில்லாடிடா, போட்டு தள்ளிடுவ விடு. மகேஷ், நீ எப்படி இங்க வந்த? மாமா, இன்னும் டிக்கெட் வரல, அதுக்காக தான் வந்தோம். ஓ, நான் மறந்தே போயிட்டேன், நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். நல்ல வேலை, யார் கண்ணி பண்ணல. இல்ல சார், யார் கண்ணி பண்ணல. நீ என்ன பண்ற? ஊட்டில ராமசாமி தேரு 65 நம்பர் வீட்டுக்கு போற. அங்க உனக்கு பாஸ்போர்ட்டும் ஏர் டிக்கெட்டும் வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பாங்க. அதை வாங்கிட்டு நேரா ரயில்வே ஸ்டேஷன் போயிடும். நான் சரியா 11 மணிக்கு மதுவை கூப்பிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுறேன். சரியா, கிளம்பு கிளம்பு கிளம்பு, நிக்காத, யார் கண்ணி பற்றாத. ஓகே, கிளம்புங்க. டேய், விளையாண்டது போதும், வந்து வேலையை பாரு. ஹலோ குணாவா? சொல்லு குணா, என்னாச்சு? மகேஷ் வந்தானா? என்னது? மகேஷ கட்டி வச்சாச்சா? வெரி குட், வெரி குட். அவசரப்பட வேணாம், கல்யாணம் முடிஞ்ச உடனே அவனை க்ளோஸ் பண்ணிடலாம், அதான் நமக்கு சேஃப். இன்னொரு லைன் வருது, கொஞ்சம். ஹாய் டார்லிங். ஹேய், ஹவ் ஆர் யூ? நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நடந்ததெல்லாம் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். எங்க அப்பா கோவமா மாமா பார்க்க போனாரு, ஆனா போன வேகத்திலேயே மாமா ரூம்ல இல்லன்னு திரும்பி வந்துட்டாரு. கல்யாணத்தை நிறுத்திக்கலாம்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ கொல கொலன்னு சத்தம் கேட்டது. நாங்க வெளியே பீதியோட வந்து பார்த்தா மாப்பிள்ள அவரோட ரூம்ல ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு. மகேஷ் பக்கத்திலேயே கட்டையை ஓங்கினபடி நின்னுட்டு இருந்தான். போட்டோகிராஃபர் ஜன்னல் வழியா போட்டோ புடிச்சிட்டு இருந்தாரு. யாரோ ஓடி வந்து மகேஷ் தப்பிக்க முடியாதபடி உள்ளே வச்சு வெளிப்பக்கமா ரூம பூட்டிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணாங்க. போலீஸ் வந்து மகேஷ அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இதுதான் நடந்தது.
சூப்பர். ஐயோ அதுக்குள்ள போயிட்டாலே. சத்யன் சார், என்ன சார் அதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சிருச்சு, புறப்படலாம் சார். ஒரு நிமிஷம், இப்பதான் கிரைம் பிரான்ச்சுக்கு போன் பண்ண, உங்களை மாதிரி ஒரு புது இன்ஸ்பெக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணலன்னு சொல்றாங்களே. கரெக்ட் சார், எனக்கே இப்பதான் போன் வந்தது, அதான் புறப்பட்டேன். சத்யன் ஃபாலோயிங் சார், நெக்ஸ்ட் பிரான்ச் லா அண்ட் ஆர்டர். எங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஏதோ விவகாரமான ஆளுங்க மாதிரி தெரியுது. இவங்களால ஏதோ சிக்கல் வந்துருமோன்னு பயமா இருக்குங்க. மாமங்கார ரொம்ப மோசமான கேரக்டர் ஆக்கிறதுனால மது அவங்க அப்பா ரெண்டு பேருக்குமே அவனை கொலை பண்ணுறதுக்கான மோட்டிவ் இருக்கு. மது கொலை பண்ணியிருந்தா லவர் மகேஷை காப்பாத்துக்காக இந்நேரம் சரண்டர் ஆயிருப்பான். அப்படி இல்லை ஒருவேளை அவங்க அப்பா கொலை பண்ணியிருப்பாரோன்னு யோசிச்சா கொலை கொலைன்னு சத்தம் கேட்கும்போது அப்பா என் பக்கத்திலே தான் இருந்தாருன்னு அந்த பொண்ணே சாட்சி சொல்றான். சிக்கல இல்ல, சரியான இடியாப்ப சிக்கல் பாஸ். நானும் என் மூளையை தட்டோ தட்டுன்னு தட்டி கசக்கோ கசக்குன்னு கசக்கி பாக்குறேன், ஒரு பாயிண்ட்டுமே சிக்க மாட்டேங்குது பாஸ். ஏன்பா இல்லாதத தட்டியும் கசக்கி ஏதாவது கிடைக்க போதா? நான் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். கல்யாணம் பாஸ், நீ எந்த பாயிண்ட் டச் பண்றீங்கன்னு புரியலையே. இப்போ உனக்கு மூளை இல்லங்கும் போது நீ தட்டினாலோ கசக்கினாலோ எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆமா பாஸ். பேர் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே